வணக்கம் மகளே, நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி ரிலீஸ் ஆன போக்கிமான் கேலர் எபிசோடோட ஆர்க்கோட தேர்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஆர்க்கோட தேர்ட் எபிசோட், அதாவது ஒரு கேலர் சம்மந்தப்பட்ட ஒரு மூவியோட மூணாவது எபிசோட். இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு எபிசோட் நீங்கள் வந்து பார்க்குறேன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி அதை பார்த்துட்டதுக்கப்புறமா இந்த எபிசோடை வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, இப்போ நம்ம இந்த கதைக்குள்ளே போயிடலாம். நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் ப்ரெஸ் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை காமிங்க. இந்த கதை பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆன அதே இதில் தான் கோவுக்கு அந்த ஒரு டிரைவருக்கும் சண்டை நடக்குது. அதில் கோ வந்து எப்படியோ ஜெயிச்சார்னா, ஜெயிட்டு ரெண்டு பேருமே அந்த சோஃபியாவும் இவங்க ரெண்டு பேருமே அந்த சிலையை பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. அதை பார்த்து இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்த அந்த முன்னோர்களோட அந்த எல்லா பெயிண்டிங்ஸ் அதையும் மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு கோ வந்து அவன் காட்டில் பார்த்த அதே லெஜெண்டரி போக்கிமான் மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னவும், அந்த போக்கிமானை திரும்ப நம்ம போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரையும் பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் வந்து பார்க்கறது வராங்க. அவங்கக்கிட்ட இந்த ரேபூட் மூலியமாக தப்பிச்சுட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அங்கே அந்த இடத்துக்கு அந்த காட்டுக்கு வந்து எங்கே அதை பார்த்தாங்களோ அதே இடத்துக்கு கிளம்புறாங்க. அதே நேரம் நம்ம லியன் பார்த்தீங்கன்னா ரோஸோட சீக்ரெட் ஃபெசிலிட்டியில் எப்படியோ உள்ளே போயிடுறாரு. போய் அந்த பெரிய மிகப்பெரிய அந்த டைமேக்ஸ் எனர்ஜியை கேட்குற அந்த க்ளோபையும் பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. அப்போ அந்த க்ளோவ் பார்த்தீங்கன்னா மேல் ஃபங்க்ஷன் ஆகி வெடிச்சிருது. வெடித்து உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா இட்டர்னஸ் பார்த்தீங்கன்னா வெளியே வருது. நம்ம இட்டர்னஸை பார்த்த டீம் ராக்கெட் அங்கே தானே இது பண்ணுறாங்க. அவங்க வந்து இட்டர்னஸை பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய வலையை பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க. ஆனால் இட்டர்னஸ் அதை கிழிச்சிக்கிட்டு வெளியே வந்து நம்ம டீம் ராக்கெட்டில் இருக்கிற மியாத்தை டைனமேக்ஸாக பார்த்தீங்கன்னா மாற்றிடுது. அப்போ தான் கரெக்டாக ஆஷோ ரோஸோட அந்த ஃபெசிலிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரான். அப்போ கோ வந்து கால் பண்ணி அவன் பார்த்த அந்த சிலையை பற்றிலாம் ஆஷ்கிட்ட சொல்கிறேன், நம்ம காட்டில் பார்த்த அதே போக்கிமான் தான் அந்த சிலையில் வந்து இருந்துச்சுன்னு அப்படின்னா ஆஷ்கிட்ட பார்த்தீங்கன்னா கோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான். சொல்லி முடிச்சுட்டு கோவும் சோனியாவும் அதே அந்த காட்டுக்கு போய் எப்படியும் அந்த ரெண்டு லெஜெண்டரி போக்கிமானையும் கண்டுபிடிச்சிட்றாங்க. கண்டுபிடிச்சிருவோடனே அந்த ரெண்டு லெஜெண்டரி போக்கிமானும் இவங்களை வந்து ஒரு பல பழங்காலத்து ஃபவுண்டைன் மாதிரியாக இருக்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போகுது. அங்கே கோ வந்து கீழே பார்க்குறான் ஒரு கட்டையில் செஞ்ச சும்மா ஒரு ரா ஸ்வாட் அண்ட் ஷீல்டு மாதிரியான ரெண்டு திங்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை கோ வந்து கண்டுபிடிக்கிறான். அதே நேரம் லியான் வந்து ஆஷை மீட் பண்ணி அவர் நடந்ததெல்லாம் சொல்லிடுறாரு. அப்போ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ரோஸ் வரான். ரோஸ் வந்து ஒரு வில்லன் ஸ்டைலில் ஒரு டைலாகையும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கையும் பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஒரு மூணு செகண்ட் தான் அவன் அந்த அதே பாறைக்கிட்ட அவன் ஏதோ நின்று பார்க்குற மாதிரி சின்ன வயசில். ஸோ இது வந்து எனக்கு ஜாப்பனீஸில் இருக்கிறனால எனக்கு சரியாக தெரியல. இங்கிலீஷ் சப்டைட்டில் வந்த வாட்டி நான் உங்களுக்கு முடிஞ்ச வேறு ஏதாவது முக்கியமான இருந்தால் நான் வந்து அடுத்த எபிசோடில் வந்து சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஓகே, சொல்லி முடிச்சு பார்த்தீங்கன்னா ஆஷ் வந்து லியான் ரோஸ் கூட பார்த்தீங்கன்னா சண்டை போட போகிறான். ரோஸ் வந்து ரெண்டு போக்கிமான இது பண்ணி ஆஷ் கூட பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்ருக்கான். லியான் பார்த்தீங்கன்னா இட்டர்னஸை பார்த்தீங்கன்னா தடுக்கிறதுக்கு வந்து போயிடுறாரு. அதே நேரம் கோவும் சோனியாவும் அந்த ரோஸோட சீக்ரெட் ஃபெசிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. கோ வந்து சீக்ரெட் ஃபெசிலிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிடுறான். சோனியா வந்து வெளியில் இருக்கிற கார்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சண்டை போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க. அப்போ சோனியா ஹெல்ப் பண்ண அங்கே பழைய லியான் கூட சண்டை போட்ட ஒருத்தர், எனக்கு பேர் சரியாக தெரியல, இது வரைக்கும் பார்க்காத ஒரு கேரக்டர் தான். ஸோ அவர் வந்து சோனியாக்கு ஹெல்ப் பண்ண வராரு. அப்போ உள்ள ரோஸோட ஹஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா கோ கூட அவங்களோட மயிலோட்டிக்கை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இட்டர்னஸ் மேலே பறந்து நிறைய டைமேக்ஸ் எனர்ஜியை பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கு. அதோட இந்த 44வது எபிசோட பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட் தான் ஃபைனல்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம என்ன நடக்குதுன்னு பொறுத்து பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க, பிடிச்சிருந்த லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் போக்கிமான் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்ம சேனலை பற்றி தெரியும். இன்னொரு வாசமாக மீட் பண்ணுறது. ஹேவ் ஃபன் கைஸ்.